ஒருத்தர் இருக்கார், அவருக்கு குழந்தை இல்ல. ஒரு மகாத்மா இருந்தார், அந்த மகாத்மா கிட்ட போய் எனக்கு குழந்தை இல்லைன்னு சொன்னார். குழந்தை இல்லைன்னு சொன்ன உடனே அவர் ஒரு பிரசாதம், ஒரு பழம் கொடுத்தார். இவனுக்கு குழந்தை பிறந்தெடுத்து ஒரு நாளைக்கு அவன் ஃப்ரெண்டு பார்க்கிறான், என்னடா உனக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் குழந்தை இல்லாம இருந்தது, எப்படினா பிறந்தது? எனக்கு ஒரு மகாத்மா அவரை போய் சேவிச்சேன்டா, அவர் பழம் கொடுத்தார், நீ வேணா போயேன், எனக்கு கூட குழந்தை இல்லடா. இவனும் போனா, அவருக்கும் பழம் கொடுத்தார், ஆனா குழந்தை பிறக்கல. அவன் கேக்குறான், என்னடா அது உனக்கு கொடுத்தார் பிறந்தது, நீ ஏதாவது அவரோட ட்ரஸ்டுக்கு டொனேஷன் கொடுத்தியாடா? அத முன்னாடியே நீ கிட்ட சொல்லிருக்க கூடாதா? நானும் கொடுத்திருப்பேனே, உனக்கு கொடுத்த பழத்துக்கு பிறந்தது, எனக்கு கொடுத்த பழத்துக்கு பிறக்கல, நீ ஏதாவது வேண்டியப்பட்டவரா, ஏதாவது ரெக்கமெண்டேஷனோட போனியா? என்ன காரணம்? ஒரே மகாத்மா ஒருத்தருக்கு அனுகிரகம் பண்ணினா நடக்கிறது, இன்னொருத்தருக்கு அனுகிரகம் பண்ணினா நடக்கலே அப்படின்னு என்ன காரணம்னா, ஒருத்தனுக்கு குழந்தை இல்லை, குழந்தை இல்லாததுக்கு ஒரு பாபம் காரணம், பூர்வ ஜென்மத்தில இவன் பண்ணின ஏதோ ஒரு கர்மா காரணம், அந்த கர்மா கொஞ்சமா இருக்கு. இந்த மகாத்மா அனுகிரகம் பண்ணி கொடுக்கிறாரே அவருடைய தபஸ், ஒரு பழத்தை எடுத்து அவர் கையில ஏதோ மந்திரத்தை ஜபம் பண்றார் இல்லையா, அந்த மந்திரத்தினுடைய சக்தி அந்த பாவத்தை விட அதிகமா ஆயிடுத்துன்னா பாவம் கரைஞ்சு போயிடுறது, மந்திரம் தூக்கி போயிடுறது, பலன் கிடைச்சுடுறது, அந்த பாவத்தை அந்த மந்திரம் அழிச்சு விடுறது. ஆனா இவன் பெரிய மூட்டையா பாபம் பண்ணிருக்கான் அப்படின்ன பொழுது இவர் ஜபம் பண்ணி கொடுக்கிறார் இல்லையா, அந்த ஜபம் பண்ணி கொடுத்தது அந்த பாபத்தை கரைக்கிறதுக்கு போறல, அதனால இவனுக்கு பிறக்கல. அதுதான் இங்க வித்தியாசம். ஒரு சின்ன வியாதி வந்துடுதுன்னா ஒரு சின்ன டேப்லெட் போட்டுட்டா அது போயிடுறது, பெரிய வியாதியா இருந்தா அதுக்கு தகுந்த வைத்தியமும் மருந்தும் தேவை இருக்கு இல்லையா, சின்ன பாபம் உடனே விலகிடுறது, பெரிய பாபத்தை விளக்கிறதுக்கு அதற்கு தகுந்த தபஸ் தேவையா இருக்கு. அதுதான் இதனுடைய சூக்ஷ்மம். யாரோ ஒருத்தர் நம்முடைய ஒரு காரிய சித்திக்காக ஒரு பரிகாரம் சொல்றார், பரிகாரம் பண்ணினா அது நடக்கல அப்படின்னு, பரிகாரம் பொய்யின் அர்த்தம் இல்ல, நீ பண்ணின பரிகாரம் போராது, திரும்பி 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 பண்ணிண்டே வா. எந்த அளவுக்கு பாபம் விலகின்றே இருக்கோ அந்த பாபம் விலக 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 ஒரு நாளைக்கு அதனுடைய பலன் ஏற்படும். உனக்கு அது வரைக்கும் நம்பிக்கை குறையக்கூடாது, ஸ்ரத்த வேணும். நமக்கு வாழ்க்கையில ஏற்படக்கூடிய துக்கங்களே 3 விதமா கர்மாக்கள்னால கழிக்கலாம். ஒரு துக்கத்தை ஏதோ ஒரு வியாதி இல்ல ஏதோ ஒரு துக்கம் அதை 100% சரி பண்ணிடலாம். சில சில வியாதி சில துக்கத்தை குறைக்கலாமே தவிர 100% சரியாக முடியாது. சிலதை அனுபவிச்சுதான் ஆகணுமே தவிர மாற்ற முடியாது. வித்தியாசம் இருக்கு, அது மகான்களுக்கு தெரியும். ஜெயமுண்டு பயமில்லை, குருநாதாவும் பெயர் துணை, வளமுண்டு குறைவில்லை, குருநாதாவும் பதம் துணை, வளமுண்டு குறைவில்லை, குருநாதாவும் பதம் துணை, ஜெயமுண்டு பயமில்லை, குருநாதாவும் பெயர் துணை, வளமுண்டு குறைவில்லை, குருநாதாவும் பதம் துணை, நலிந்தோர்க்கெல்லாம் தெய்வம் நீ, என் நல்வினை பயனாய் வந்தவனே, நலிந்தோர்க்கெல்லாம் தெய்வம் நீ, என் நல்வினை பயனாய் வந்தவனே, துன்பம் துடைக்கும் பந்தம் நீ, தூய சீலத்தால் மனம் கவர்ந்தனை, ஜெயமுண்டு பயமில்லை, குருநாதாவும் பெயர் துணை, வளமுண்டு குறைவில்லை, குருநாதா